உயிர்ப்பின் சக்திகளாக உயிர்ப்பு ஞாயிறு திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 34 மற்றும் 37 முதல் 43 முடிய கொலேசியர் புத்தகம் அதிகாரம் 31 இறை வசனம் 4 மற்றும் யோவானர் செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய திருப்பாடல்கள் அதிகாரம் 118 இறை வசனங்கள் 2, 16, 17 மற்றும் 22 முதல் 23 முடிய பல்லவி ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். யோவானர் செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 8. மார்சியோ என்பவர் பிரான்ஸ் நாட்டு பேரறிஞர். அவர் எந்த மதமும் மனிதரை மீட்க முடியாது என்று நினைத்து கரைபடியாத புதிய மதம் ஒன்றை நிறுவ தீர்மானித்தார். கிறிஸ்துவ மறையிலும் மற்ற எல்லா மதங்களிலும் உள்ள நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய மதம் ஒன்றை நிறுவினார். உலகெல்லாம் அம்மதத்தை பரப்ப கோடிக்கணக்கான பணத்தை கொட்டினார். ஆனால் 10 பேர் கூட சேரவில்லை. விரக்தி அடைந்த மார்சியோ தனது உயிர் நண்பன் ஃபரஸ் ஓபிராவை சந்தித்து, என்ன இது, அறிவற்ற மக்கள் இவர்கள். எனது புதிய மதம் எல்லா மதங்களையும் உள்ளடக்கியது, ஆனால் யாருக்குமே பிடிக்காதது, ஏன் என்றார். அதற்கு அந்த நபர், கிறிஸ்தவத்தை போன்று உன் மதமும் பரவ வேண்டுமென்றால் நீயும் பெரிய வியாழன் அன்று கெத்சமணி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி முள்முடி சூட்டப்படவும், புனித வெள்ளியன்று கசையால் அடிக்கப்பட்டு சிலுவையில் ஆணிகளால் இரத்தம் பீரிட அறையப்படவும், சிலுவையில் இறக்கவும், உன்னுடைய விலா ஈட்டியால் குத்தப்படவும், உன் உடல் புதைக்கப்படவும், பின்னர் உயிர்த்தெழவும் தயாரா என்று கேட்டார். இதை கேட்ட மார்சியோ தனது தவறை உணர்ந்து இயேசுவின் சீடரானார். இயேசுவின் உயிர்ப்பு காட்டும் பேருண்மைகள். இயேசுவை புதைத்து விட்டதாக பகைவர்கள் பெருமை அடித்துக் கொண்டார்கள். அவரோ புதையலாக எழுந்து, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. லூக்கானர் செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 36 முதல் 43 காண்க என்று தம் சீடர்களை வாழ்த்தினார். கல்வாரி நிகழ்வோடு கதை முடிந்தது என்று அண்ணாவும் கயப்பாவும் பஞ்சு மெத்தையில் படுத்து ஓய்வெடுத்தனர். இயேசுவோ பாறைகள் வெடிக்க, நிலம் அதிர, படை வீரர்கள் ஓடி ஒளிய உயிரோடு எழுப்பப்பட்டார். மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 28 இறைவசனம் 5 முதல் 6 முடிய, இயேசுவின் உடல் மண்ணோடு போகட்டும் என்று காவல் காத்தார்கள் படை வீரர்கள். ஆனால் இயேசுவோ 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு முன் கலிலேயா சென்றார். மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 28 இறைவசனம் 7 முதல் 9 காண்க. கல்லறையோடு காணாமற் போகட்டும் என சில சில்லறை மனிதர்கள் நினைத்தார்கள். அவரோ உயிரோடு எழுப்பப்பட்டு, இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றார். மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 28 இறைவசனம் 20 காண்க. எல்லாம் முடிந்து போனது, எடுங்கள் வலையை, மீண்டும் கடலுக்கு செல்வோம் என்ற விரக்தியில் சீடர்கள் இருந்தனர். உயிர்த்த இயேசுவோ கடற்கரையில் நின்று கொண்டு, பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். யோவானர் செய்தி அதிகாரம் 21 இறைவசனம் 5 காண்க. என் ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், எங்கே வைத்தனரோ என்று கலக்கமுற்றார் மகதலா மரியா. இயேசுவோ மரியா என்று அவரை பெயர் சொல்லி அழைத்தார். யோவானர் செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 16 காண்க. வேதங்களை கடந்த போதகர் எங்கே வரப்போகிறார் என்று நினைத்த பேதுருவிடம் இயேசு, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா,
என்று கேட்டு என் ஆடுகளை மேய் என்று கூறி திரு அவையின் தலைமை பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். யோவானர் செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 15-19 காண்க. இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு பதற்றம் கொண்டவர்கள் பதப்படுத்தப்பட்டார்கள். பயந்து நடுங்கியவர்கள் படை வீரர்களையும் பரிசேயர் கூட்டத்தையும் பயப்படுத்தினார்கள். அங்கலாய்த்து கொண்டவர்கள் அக்களித்தார்கள். திகைத்து நின்றவர்கள் திரு அவையின் அடிக்கல் ஆனார்கள். வாயடைத்து நின்றவர்கள் அதிகாரத்தோடு இயேசுவே மெசியா என அறிக்கையிட்டார்கள். உயிருக்கு அஞ்சியவர்கள் உயிரை இழக்க துணிந்தார்கள். சிலுவையை கண்டு நடுங்கியவர்கள் அதில் அறையப்படவும் துணிவு பெற்றார்கள். உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதே என வானதூதர் சொல்ல கேட்டவர்கள் மக்களை திடப்படுத்த புறப்பட்டு விட்டார்கள். உயிர்ப்பின் சக்திகளாக நாமும் புறப்படுவோம். மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. விண் அரசையும் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே. என்னும் எழுத்தும் எல்லாம் இயேசுவே என்பதை நம்புவோமே. கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியத்தில் காணலாம். ஆன்ம சோதனை. இயேசுவின் உயிர்த்தெழுதலை உண்மையாகவே நம்புகின்றேனா? இயேசுவின் உயிர்த்தெழுதல் விடுக்கின்ற சவால்களை ஏற்று வாழ்கின்றேனா? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னில் வெளிப்படுகிறதா? இன்றைய நற்செயல். என்னை சுற்றி வாழ்பவர்களுடன் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் இனிப்பையும் பகிர்ந்து கொள்வேன். இன்றைய பாடல். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே ஒரு போதும் இனினாம் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவர் அடித்தொட்டு நடப்பே இன்னாண்டவரே இந்த தேவனே நீரே என் கடவுள். இன்னாண்டவரே இந்த தேவனே நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். சிந்திப்போம், செயல்படுவோம்.